மண் சிகிச்சை, அது இயற்கை மருத்துவத்தில் பஞ்சபூதங்கள் வச்சு தான் நாங்கள் எல்லா சிகிச்சையுமே கொடுத்துட்ருக்குறோம். அதில் வந்து மண் சிகிச்சை வந்து ஒரு முக்கியமான சிகிச்சை. அதுலேயும் அந்த மண் சிகிச்சையில் வந்து வயிற்று பகுதியில் போடப்படுற மண் சிகிச்சை, அதனுடைய பலன்கள் பற்றி தான் இன்றைக்கி வந்து நான் சொல்ல போகிறேன். அதாவது மண்ணுக்குன்னு உரிய ஒரு நேச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது மண்ணில் நம்ம எதை போட்டாலுமே வந்து அதை அப்சார்ப் பண்ணிடும், அதாவது எல்லாத்தையும் உறிஞ்சிற தன்மை வந்து அதுக்கு இருக்குது. ஸோ நம்ம உடம்பில் அதை அப்ளை பண்ணும்போது நம்ம உடம்பில் இருக்கிற தேவையில்லாத கழிவுகள் எல்லாமே வந்து அதை உறிஞ்சி எடுத்துடுது. இன்னொருடைய முக்கியமான குணம் என்னென்னா, மண்ணுக்குன்னு இருக்கிற அந்த குளிர்ச்சி, அந்த குளிர்ச்சியை வந்து நம்ம உடம்பு பகுதியில் அப்ளை பண்ணும்போது உடம்பை வந்து நல்லா குளுமைப்படுத்துறதுக்கு வந்து மண் சிகிச்சை வந்து ரொம்ப உதவுது. ஸோ வயிற்று பகுதியில் குறிப்பிட்டு ஏன் மண் சிகிச்சை போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வயிற்று பகுதி அதாவது மலச்சிக்கல், உடம்பில் இருக்கிற எல்லா வியாதிகளுக்கும் மூல காரணம் வந்து மலச்சிக்கல் அப்படின்னு தான் இயற்கை மருத்துவத்தில் நாங்கள் நம்புகிறோம். அதாவது தேவையில்லாத கழிவுகளோட தேக்கம் தான் எல்லா நோய்களுக்கும் மூல காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ வயிற்று பகுதியில் நம்ம மண் சிகிச்சை கொடுக்கறது மூலமாக முதல்ல வந்து உடம்புல நம்ம செரிமானத்தை வந்து அதிகப்படுத்துறதுக்கு ரொம்ப ஒரு அதிகப்படியான உதவியாக இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வயிற்று பகுதியில் முக்கியமாக வயிறுக்கு நல்ல ரத்த ஓட்டத்தை வந்து அதிகப்படுத்தி அதனுடைய வேலைகளை வந்து நல்லா துரிதப்படுத்துறதுக்கு இந்த மண் சிகிச்சை வந்து ரொம்ப உதவுது. அது மட்டும் இல்லாமல் குடல் பகுதிகளில் கழிவுகள் தேங்காமல் மலச்சிக்கல் ஏற்படாமையும் மூல தொந்தரவுகள் பின்னாடி பெருசாக வராமலும் வந்து இந்த மண் சிகிச்சை வந்து ரொம்பவே வந்து உதவியாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் மற்றபடி வந்து பெண்களுக்கு முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா, கர்ப்பப்பையை வந்து அந்த இடத்துல தான் நமக்கு வயிற்று பகுதியில் இருக்குது அப்படிங்கிறதுனால ரொம்ப நாள்பட்ட தீராத அந்த மாதவிடாய் வலியெல்லாம் கூட குணப்படுத்துறதுக்கு வந்து இந்த மண் சிகிச்சை வந்து ரொம்ப முக்கியமாக வந்து ஹெல்ப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வயிற்று பகுதியில் நல்ல நம்ம செரிமானத்தை வந்து அதிகமாக தூண்டுறதுனால நல்ல வயிறு வந்து நல்ல சத்துக்கள் எல்லாம் உறிஞ்சிறதுக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்குது. வயிற்றுப்பகுதியில் சத்துக்கள் அதிகமாக உறிஞ்சப்படுறதுனால எல்லா உறுப்புகளுக்குமே வந்து இரத்த ஓட்டமும் சத்துக்களுமே போய் சென்று சேர்றதுனால எல்லா உறுப்புகளுமே வந்து நல்ல ஆரோக்கியமாக ஒட்டுமொத்தமாக உடம்பே வந்து ஆரோக்கியமாகவும் அதிகப்படியான நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கவும் இந்த வயிற்று பகுதியில் மண் சிகிச்சை வந்து மிக்க வந்து உதவியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பை பிரச்சனையில் வந்து மாதவிடாய் வலி மட்டும் கிடையாது, முக்கியமாக அந்த பிசிஓடி தொந்தரவுகள் மற்றும் வந்துட்டு உதிரப்போக்கே வராமல் இருக்கிறது, கர்ப்பப்பையில் வந்து அதோடய இயக்கம் வந்து சரியில்லாமல் இருக்கிறது, அது எல்லாத்துக்குமே வந்து மண் சிகிச்சை வந்து ரொம்ப ஒரு முக்கியமாக ஒரு ஹெல்ப் பண்ணுது. கர்ப்பப்பையை வந்து நல்ல ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி அதோடைய செயல்பாடுகளை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு மண் சிகிச்சை வந்து ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்குது. ஆனால் அந்த மண் வந்து எப்படி கிடைக்குது, எப்படி நம்ம அதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கு சில வரைமுறைகள்லாம் இருக்குது. சும்மா சாதாரணமாக நம்ம மேலே இருக்கிற மண்களெல்லாம் எடுத்து நம்ம உபயோகப்படுத்திட முடியாது, அதில் நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ வந்து பூமியில் 6 அடிக்கு வந்து கீழே தோண்டி அதை நம்ம ஒரு செம்மண்ணாக இருக்கலாம் இல்லை களிமண்ணாக இருக்கலாம், ஸோ அந்த மண்ணை வந்து எடுத்து நம்ம அதை அதில் இருக்கிற கல், பெரிய பெரிய கல் இந்த இதெல்லாத்தையுமே நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமும் நல்லா வந்து அதை சலிச்சிட்டு ஒரு பேஸ்ட் பதத்துக்கு நம்ம கொண்டு வரணும். ஸோ அதுக்காக ஒரு 24 மணி நேரம் வந்து தண்ணீரில் அதை நம்ம வந்து ஊற வச்சோம் அப்படின்னா நல்லா குளுமையாகவும் ஒரு பேஸ்ட் பதத்துக்குமே வந்து மண் வந்து வந்துடும். ஸோ அதுக்கப்புறமா வந்து அப்ளை பண்ணும்போது தான் வந்து நமக்கு முழுமையான பலன் கிடைக்கும். அதை வந்து நல்லா நம்ம ஒரு ட்ரேயில் நம்ம வந்து அப்ளை பண்ணி ஒரு துணி விரிச்சுட்டு அதுக்கு மேலே அந்த மண்ணை வச்சுட்டு ஒரு சின்ன பகுதி நம்ம அந்த தொப்புளில் மட்டும் அது எக்ஸ்போஸ் ஆகிற மாதிரி வந்து மண்ணை நம்ம அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே வயிற்று மேலே போட்டுற வேண்டியதான். இதை வந்து வெறு வயிற்றுலையோ இல்லை சாப்பிட்டுட்டு ஒரு 4-5 மணி நேரம் கழிச்சோ வந்து நம்ம ரெகுலராகவே கூட அதை பண்ணலாம், இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்ணலாம், இல்லை வாரத்தில் ஒரு 2 முறை இல்லை 3 முறை பண்ணுற மாதிரி வந்து வச்சுக்கிறலாம். இப்படி செய்கிறதுனால வந்து செரிமான பிரச்சனைகள்னு இருக்கிற வந்து ஆரம்பத்தில் அந்த அல்சர் தொந்தரவு, புளிச்ச ஏப்பம் வர்றது, சரியாக வந்து மோஷன் போகாமல் இருக்கிறது, அது இல்லாமல் இரிட்டபிள் பவல் சண்ட்ரம்னு சொல்லுவாங்க, அடிக்கடி வந்து சாப்பிட்ட உடனே மோஷன் போகிறது, ரீகர்ஜிடேஷன் சொல்லுவாங்க, எது கழிச்சிக்கிட்டே இருக்கிறது, இது மாதிரியான எல்லா செரிமான பிரச்சனைகளுக்குமே வந்து மண் சிகிச்சை வந்து ரொம்பவே வந்து உதவியாக இருக்கும். ஸோ இது வந்து எல்லா அரசு இயற்கை மற்றும் யோகா மருத்துவமனைகளில் இருக்கிற இயற்கை மருத்துவர்கள் இலவசமாகவே வந்து நம்ம வர நோயாளிகளுக்கு நாங்கள் வழங்கிக்கிட்டு வர்றோம். ஸோ மக்கள் வந்து அங்கே சென்று பயனடைகிற மாதிரி நான் வலியுறுத்தி கேட்டுக்கிறேன். நன்றி.